மியூக்கஸ்லெஸ் டயட்டை பற்றி கமெண்டில் ஒரு கேள்வி வந்திருந்தது. அந்த ஒரே கமெண்ட்டில் நிறையா கேள்விகள் இருந்தது. ஸோ அது எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வழக்கமாக சொல்கிற மாதிரி ஒரு பெரிய சேஞ்ச் நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக ஹெல்த் ரிலேட்டடாக வரும்போது நீங்கள் ஒரு டாக்டரை பார்க்கணும். உங்களோட ஹெல்த் எப்படி இருக்குது, என்ன ஏதுன்றது வச்சு அதுக்கேற்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. அதுதான் ஃபஸ்ட்டு. ஸோ அது தவிர இந்த கமெண்ட்டில் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கான பதில பார்ப்போம். எனக்கு வயது 30 அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காரு. 30ன்றது ஒன்றும் பெரிய வயசில், ரொம்ப சின்ன வயசு தான். மேபி ஒரு 80-85 வேணா ரொம்ப பெரிய வயசுன்னு சொல்லலாம். ஆனால் அதுவுமே 30 யங் ஏஜ்னால் இந்த டைமில் 30 அப்படின்றது தெரியல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. ஸோ பயாலாஜிக்கல் ஏஜ் அப்படின்றது வேறு. இப்போது 30 வயசுலேயே ஒரு 50 வயசு ஆன மாதிரியான உடம்பு டேமேஜ் ஆன கண்டிஷனாக கூட ஒரு சில பேருக்கு இருக்கும். ஒரு சில பேருக்கு 30 வயசுலேயே கூட 20 வயசு மாதிரி கூட இருப்பாங்க. நம்ம வெறுமனே ஒரு வயசுன்ற நம்பரை வச்சு சொல்ல முடியாது. அவங்கள பார்க்கணும், அவங்களோட நிறையா பேசினா தான் தெரியும் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள்லாம் முன்னாடி இருந்திருக்கு, இப்போ உடம்பு எப்படி இருக்குது. அலோபதி டாக்டர்கிட்ட போனால் டெஸ்ட்லாம் எடுப்பாங்க. மரபு வழி மருத்துவம்லாம் போனோன்னா நாடி பிடிச்சி பார்த்து உடம்போட கண்டிஷன் என்ன அப்படின்றத சொல்லிடுவாங்க. ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டயக்னாஸ்டிக் மெத்தட்ன்றது வேறு இருக்குது. ஜென்ரலாக 30 அப்படின்னா என்ன இருக்குன்னா, வழக்கமாக எல்லோரும் என்ன உடம்பு கொஞ்சம் குண்டாயிருப்பாங்க, வெயிட்டு வழக்கமாக ஏறி இருக்கும். அப்புறம் சொல்லப்போனால் மேபி டயர்டாக இருக்கும், ஒரு ஃபெட்டிக் இருக்கும் எப்பயுமே, முன்னாடி இருந்த மாதிரி ஆக்டிவாக இருக்க முடியாது. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான பிரச்சனை. அதை தவிர மேபி ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட பாடி கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி வேறு வேறு ப்ராப்ளம் இருக்கும். ஆனால் முன்னாடியே எதுவும் பெரிய பிரச்சனை இருந்து ஆப்ரேஷன் ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது ரொம்ப பெரிய இதுவாக இருந்து ஒரு பெரிய காம்ப்ளிகேஷன்லாம் இல்லாத வரைக்கும் நார்மலாக 30 அப்படின்றது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம்லாம் கிடையாது. ஸோ 30 வயசில் டயட்லாம் பண்ணலாமா, கண்டிப்பாக பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அப்படி ஒருவேளை குண்டாக இருந்தாங்க அப்படின்ற மாதிரினா டயட் பண்ணும்போது வெயிட் எல்லாமும் குறையும், எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸும் கிடைக்கும். கிட்டப்பார்வை, தூரப்பார்வை, கண்புரை இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ஒரு விஷயம் அப்படின்னா இதை ஒரு டயக்னோசிஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்க முடியும். இந்த மாதிரி பேர்லாம் என்னென்ன மருத்துவத்துறையில் இருக்குது, இப்போ அலோபதி சம்மந்தமான ஒரு டெர்மினாலஜி யூஸ் பண்ணுறோன்னா அதை பற்றின ஆன்சர் ஒரு அலோபதி மருத்துவரால் தான் கொடுக்க முடியும். ஸோ நம்ம அப்போ அவங்கள மட்டும்தான் கேட்கணும். பொதுவாக இந்த கண் ரிலேட்டடான விஷயம்லாம், விட்டமின் ஏ குறைபாடு இருந்தால் கண் சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் வரும். இது இந்த விட்டமின் ஏ வந்துட்டு கேரட்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, நான் அப்படியெல்லாம் இல்லை. அதில் வெறும் பீட்டா கேரட்டின் தான் இருக்கும். அது எல்லாத்தையும் நம்ம உடம்பு தான் விட்டமின் ஏவாக மாற்றணும். ஸோ அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ அதுக்கு அசைவம் கண்டிப்பாக சாப்பிட்ணும். ஆனால் நம்மளோட இப்படி யங் ஏஜாக இருக்கவங்களுக்கு இந்த டயட் பண்ணலாம்னா கண்டிப்பாக பண்ணலாம். இதுலேயுமே சரி ஆகும், ஆனால் குறிப்பாக சரியாகுன்ற ஒரு இதுவாக இதுக்கு தான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தரோட உடம்பும் ஒவ்வொரு மாதிரி. எனக்கு பார்த்திங்கன்னா எனக்கு கண்ணிலலாம் பிரச்சனைன்ற மாதிரியெல்லாம் இல்லை. நான் டயட் பண்ணும்போது ஆனால் சிஸ்டமில் ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணுறோம் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது பயங்கரமாக கண் எரிச்சலாம் வரும், கண்ணெல்லாம் செவந்துடும், நைட்டு தூக்கம் வர்றதில் பிரச்சனை, அந்த மாதிரி விஷயம்லாம் இருந்தது. ஆனால் நான் மியூக்கஸ்லெஸ் டயட் ஃபாலோ பண்ணப்போ அதில் இருந்தாலும் செம்மையான ரிசல்ட்டு கிடச்சிது. நல்லா கண்ணெல்லாம் எவ்வளோ நேரம் சிஸ்டம் பார்த்தாலும் ஒன்றும் கண்ணில் ப்ராப்ளம் இல்லை, நல்லா நைட்டு தூக்கம் வந்துச்சு, இதெல்லாம் நான் ஆல்ரெடி முன்னாடியே பேசியிருக்கேன். ஸோ இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. நீங்கள் யங்காக இருக்கீங்க, உடம்பு பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இல்லைன்னா டயட் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஆஃப்கோர்ஸ் உங்களுக்கு புரிதல் இல்லை, இல்லை உங்களுக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரினா நீங்கள் நிச்சயமாக ஒரு மருத்துவரை பார்த்துட்டு அதுக்கப்புறமா ட்ரை பண்ணலாம். விரதம் இருந்து வந்தால் சரியாகுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. விரதம்ன்றது ரொம்ப முக்கியம். மேபி அவருக்கு இந்த ஃபாஸ்டிங் பற்றிலாம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபாஸ்டிங் பண்ணால் சொல்லப்போனால் எல்லா வியாதிகளுமே ஃபாஸ்டிங் பண்ணால் சரியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எனக்கு தெரிஞ்சு நான் இருந்ததுலையும் அதுதான். இது இதுக்கு எக்கச்சக்கமாக நீங்கள் இன்டர்மிட்டன் ஃபாஸ்டிங்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு இது சம்மந்தமான எல்லா டீட்டெயில்ஸும் வரும். ஸோ ஃபாஸ்டிங்னு இருக்கும்போது கண்டிப்பாக சரியாகும், அதில் ஒரு மாற்றுக்கருத்தே இல்லை. டைரெக்டாக ஃபாஸ்டிங் போடக்கூடாது. ஃபாஸ்டிங் நீங்கள் போடுறீங்கன்னா உடம்பு கொஞ்சம் சத்து அதிகமாக சத்துன்னு மேபி ஒரு குண்டாக இருக்காங்க அந்த மாதிரி உடம்புல கொழுப்பு அதிகமாக இருக்குது, ஸ்டோர் ஆகி இருக்குது அப்படின்னா ஃபாஸ்டிங் சூப்பராக பண்ணலாம், செம்மையாக வேலை செய்யும். ஒருவேளை ரொம்ப வீக்காக அனரெக்சிக்காக இருக்காங்க அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அது ஃபாஸ்டிங்கிற மாதிரி வராது, அது ஸ்டார்வேஷன்ற மாதிரி போயிடும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க ஃபாஸ்டிங் பண்ணக்கூடாது. அது அப்படி பண்ணாங்கன்னா அதை கொஞ்சம் முறையாக பண்ணணும், கொஞ்சம் அசைவம்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறமா ஒரு இன்டர்மிட்டன் ஃபாஸ்டிங் மாதிரியும் கூட சேர்த்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். இந்த புத்தகம் படி என்ன செய்தால் முழு தீர்வு கிடைக்கும், இந்த புத்தகத்தின் படி அப்படின்னு பார்த்தா அது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா எக்ஸாக்டாக நம்ம அதை அப்படியே ஃபாலோ பண்ண முடியாது.
அது வந்து வெஸ்டர்ன் லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி அங்கே கிடைக்கக்கூடிய உணவுப் பொருள் அந்த மாதிரி விஷயங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அதை அப்படியே ஃபாலோ பண்ண முடியாது. அதில் இருக்கக்கூடிய ரெசிபி, அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நம்மளாலாம் ரெடி பண்ண முடியாது. அந்த மூலப்பொருள்லாமும் நமக்கு கிடைக்காது. ஸோ அதை அப்படியே அதோட கான்செப்ட் எடுத்துகிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஊரில் இருக்கக்கூடிய உணவு வகைகளை வச்சு ரெடி பண்ணலாம். ஸோ அதெல்லாத்தை பற்றியும் நம்ம ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்க டயட் பிளான் அந்த மாதிரி இதெல்லாமும் கொடுத்துருக்கேன். அதில் இன்னும் நீங்கள் இன்டென்ஸாக அதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அதில் எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. டைஜஷன் எப்படின்னா நல்லா ஆப்டிமலாக கொண்டு வர்றது, மோனோ ஃப்ரூட் டயட்லாம் அதில் சொல்லியிருப்பார், எனிமாஸை பற்றி சொல்லியிருப்பார். எனிமா செம்மையாக வேலை செய்யும். ஆனால் அந்தளவுக்கு நீங்கள் 100% பக்கவாக ஃபாலோ பண்ணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் அப்படி 100% ஃபாலோ பண்ணுறதுல ஏன் அவசியம் இல்லைன்னு சொல்கிறேன்னா, நீங்கள் நம்ம அந்த பேசிக் கான்செப்டை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி ரொம்ப நாள் பண்ணணும். அதுதான் விஷயம். நீங்கள் அதை ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே கிடச்சிரும். உங்களுக்கு ரொம்ப பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லாதப்போ நீங்கள் அந்த பேசிக்கான விஷயங்களை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும். நான் எனிமாலாம் ட்ரை பண்ணியிருக்கேன், அது எல்லோரும் எல்லாம் ஃபாலோ பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம கரெக்டான டயட்டில் இருந்துட்டு ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணும்போது உடம்பு ஹீலிங்லாம் செம்மையாக நடக்கும், வயிறு உடம்பு எல்லாமே செம்மையாக க்ளீன் ஆகும். ஸோ அதுக்கப்புறமா அந்த ஸோ அந்த ப்ராசஸில் எனிமான்றது ஒன்றும் அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் கிடையாது. அது ரொம்ப பெரிய பார்ட்டாக சொல்லியிருப்பார் புக்கில் அவர் எனிமாவை பற்றி. ஆனால் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது அது எல்லாத்தையும் 100% ஃபாலோ பண்ணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இந்த புத்தகம் வயதானவர்களுக்கும் ஏற்றதா அப்படின்னு கேட்டிருக்காரு. அவங்க வயசு எவ்வளோன்னு தெரியல, மேபி 40, 50, 60, 70, 80 எதுவாக வேணா இருக்கலாம். ஸோ அது மேபி ஒரு 60 வயசு 70னால கூடவே ஒன்றும் அவ்வளோ பெரிய வயசு இல்லை. அவங்க ஒழுங்காக உடம்ப பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னா, ஸோ நம்ம சும்மா ஒரு வயசுன்ற மாதிரி வச்சு நம்ம பதில் சொல்லிட முடியாது. அவங்கள பார்க்கணும், அவங்ககிட்ட பேசணும். ஒரு சாதாரண ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனாலே நம்ம பேசுறதுக்கு ஒரு 1.5 நேரம் 1 மணி நேரம் ஆகும் அதை சால்வ் பண்ணுறதுக்கு. ஸோ ஹெல்த் அப்படின்னு வரும்போது ரொம்ப பெரிய விஷயம், ஏன்னா நம்ம வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயம். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. பொதுவாக மேபி வயசானவங்க அப்படின்ற மாதிரினா நான் ஒரு 60, 70 அந்த மாதிரி நான் அப்படி நினச்சி சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஆல்ரெடி ஜென்ரலாக நிறையா ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும், நிறையா மருந்து மாத்திரைகள் எடுத்துருக்கலாம், எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கும், ஏதாவது முட்டி வலி அது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா இருக்கும். ஸோ ரொம்ப வீக்காக இருப்பாங்க. அப்படி ஆல்ரெடி வீக்காக இருக்காங்கன்னா அவங்களுக்கு மியூக்கஸ்லெஸ் டயட்டுன்றத அப்படியே ஃபாலோ பண்ணும் அப்படின்றது பண்ணக்கூடாது அப்படின்றதான் என்னோட ஒப்பீனியன். ஏன்னா இந்த ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ், இந்த விஷயங்களெல்லாம் உடம்ப நல்லா க்ளீன் பண்ணும், க்ளென்ஸ் பண்ணி சுத்தப்படுத்தக்கூடிய விஷயம். நம்ம குண்டாக இருக்கும்போது என்னென்னா உடம்புல ஆல்ரெடி ஆற்றல் ஓரளவு நல்லாவே இருக்கும். இந்த டீடாக்ஸ் பண்ணும்போது கழிவுகள் வெளியேறும்போது நம்ம உடம்பு நல்லாவே மேனேஜ் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ பெரியவங்களுக்கு இல்லை வீக்காக இருக்கவங்களுக்கு அப்படின்னா அந்த அசைவம்லாம் சேர்த்து கொடுத்து அது கூட பண்ணலாம். ஆனால் அதில் நம்ம ரொம்ப முக்கியமாக இருக்க வேண்டிய ஒரே விஷயம், அந்த நம்ம கிரெயின்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணணும். இந்த தானிய வகைகளை கட் பண்ணும்போதே முக்கால்வாசி டேமேஜ் கட் ஆயிரும். ஸோ தானியங்களுக்கும் முன்னாடி ஜங்க் ஃபுட் எதுவுமே இருக்கக்கூடாது. ரிஃபைன்ட் ஆயில், ரிஃபைன்ட் சுகர், ரிஃபைன் கார்ப்ஸு, ப்ராசஸ்டு ஃபுட்டு, ஸோ அந்த கெட்ட பழக்கங்கள் முதல்ல அதை எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் கூட தானிய வகைகளையும் சுத்தமாக நிப்பாட்டிடணும். ஸோ இதுங்க கூட நல்லா நம்ம இந்த மியூக்கஸ்லெஸ் டயட்டை பண்ணும்போது செம்மையாக இருக்கும். வீக்காக இருக்காங்கன்னா அவங்களுக்கு கூட அசைவமும் சேர்த்து கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த அசைவம் நேச்சுரலான சோர்ஸ்லேருந்து வரணும், அதான் ரொம்ப முக்கியமானது. இது நேச்சுரலான இதுவாக போனால் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும்னு பயப்பட தேவையில்லை. இந்த ஒரு ஹீலிங் ப்ராசஸ் முடிகிற வரைக்குமாவது ஃபுல் நேச்சுரலாக இருக்கட்டும், உடம்பு நல்லா ரெடி ஆகி பில்ட் ஆன அப்புறமா வேணால் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் நம்ம வேறு வழியே இல்லைங்கும்போது நம்ம விலை மலிவாக இருக்கக்கூடிய உணவுகளாக பயன்படுத்தலாம். ஏன்னா வேறு வழி இல்லைன்றனால அதை பயன்படுத்தணும், அதான் விஷயம். ரொம்ப வீக்காக இருக்காங்க, ரொம்ப வயசானவங்களாக இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் வரும்போது அவங்களுக்கு வெறும் கிளென்சிங் மட்டும் கொடுத்தா பத்தாது, கூட நியூட்ரிஷனும் உடம்புக்கு தேவையான அளவு கொடுக்கணும், அதுக்கு அசைவம் தேவை. ஸோ அந்த நீங்கள் அசைவத்து கூட சேர்த்து இதை ஃபாலோ பண்ணலாம். அது அசைவம்னா என்ன ரொம்ப பெரிய காம்ப்ளிகேஷன்லாம் இல்லை, நம்ம ஊர்லேயே இருக்குல்ல, நம்ம நாட்டுக்கோழி இருக்குது, ஆடு இருக்குது, மாடு இருக்குது, என்னென்ன எல்லாம் நேச்சுரலான விஷயங்களாக இருக்கோ அதை மட்டும் கொடுக்கணும், அதுதான் விஷயம். பால்னா பால் தான் கொடுக்கணும், அது மாட்டிலிருந்து வந்ததாக இருக்கணும், பாக்கெட்லேருந்து வந்ததாக இருக்கக்கூடாது. ஸோ அதில் தண்ணி கலந்தாலாம் பிரச்சனை இல்லை. ஸோ உங்கள் வீட்டு பக்கத்துலேயே பால் கிடைக்குது, அவங்க தண்ணி கலக்கிறாங்கன்னா அதுக்கெல்லாம் பயப்படாதீங்க, தண்ணி கலந்தாலாம் கலப்படம் கிடையாது.
கண்ட கண்ட கெமிக்கலு நீங்கள் போய் பாருங்கள் பாக்கெட் பால் கம்பெனிஸ்லாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் தான் தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம். கோழியெல்லாம் சாப்பிட்டா நாட்டுக்கோழியாக இருக்கணும், நாட்டுக்கோழின்ற பேரில் வைக்கக்கூடிய கெமிக்கல் கோழியாக இருக்கக்கூடாது. ஸோ அதுங்களை மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த செக் எண்ணெய் மட்டும் பயன்படுத்தணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், இந்த அசைவம், காய்கறி பழங்கள் இதுங்களோட பண்ணும்போது வயசானவங்களுக்கும் தாராளமாக பண்ணலாம். ஆனால் வயசானவங்களுக்குன்னு பண்ணும்போது இதை சும்மா நம்ம ஏதோ நெட்டில் பார்த்தது புக்கில் படித்ததுன்றத நமக்கு பண்ணிக்கலாம். மேபி நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, இல்லை ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அப்படி இருக்கும்போது நீங்கள் பண்ணிக்கலாம். இன்னொருத்தவங்களுக்கு நம்ம பண்ணுறோம் அப்படிங்கும்போது அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஒரு நல்ல ஒரு மருத்துவரை பார்த்துட்டு எப்படி இருக்காங்கன்றதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவங்களோட மேற்பார்வையில் தாராளமாக ட்ரை பண்ணலாம். வயசானவங்களுக்கு அப்படிங்கும்போது கூட கொஞ்சம் அசைவத்தையும் ஆட் பண்ணி நேச்சுரலான அசைவமாக இருக்கணும். முட்டை, மீன், வெண்ணெய், நெய், பால் எல்லாமே இதெல்லாம் இருக்கோ அது எல்லாமே நேச்சுரலாக இருக்கணும். ரொம்ப முக்கியம், எதுவுமே கெமிக்கல் அந்த மாதிரி இதுவாக இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த கிளென்சிங் ப்ராசஸ், இந்த ஹீலிங் ப்ராசஸில் நேச்சுரலான பொருள் மட்டும்தான் இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் படிச்சிங்கன்னா நாட்டுக்கோழி முட்டைக்கும் கெமிக்கல் கோழி முட்டைக்கும் எந்த பிரச்சனையுமே டிஃப்ரென்ஸே கிடையாது. சொல்லப்போனால் கெமிக்கல் கோழி முட்டைன்றது இன்னும் சத்து அதிகம் அப்படின்ற மாதிரிலாம் கூட சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ரெண்டு முட்டை சாப்பிட்டாங்கன்னா உடனே இடுப்பெல்லாம் பிடிச்சிக்கும் நிறைய பேருக்கு. ஆனால் அதுவே நாட்டுக்கோழி முட்டைன்னு வரும்போது அந்த ப்ராப்ளம் இருக்காது. ஸோ இதெல்லாம் நம்ம தான் கொஞ்சம் தேடி பார்த்து கண்டுபிடிச்சி செஞ்சுக்கணும். ஸோ கொஞ்சம் டாக்டர் அந்த மாதிரி இவங்களையும் கன்சல்ட் பண்ணுங்கள். மரபுவழி மருத்துவர் தெரிஞ்சவங்களாக இருக்கணும், அதான் ரொம்ப முக்கியம். இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்ச உண்மையான மருத்துவர், அது அலோபதியாக இருக்கலாம், சித்த மருத்துவமாக இருக்கலாம், அக்குபஞ்சராக இருக்கலாம், யாரோ ஒருத்தர் ஒரு டாக்டர்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறமா அவங்களோட பரிந்துரையில் பெரியவங்களுக்குன்னா தாராளமாக பண்ணலாம். ஸோ இது எல்லாமே சிம்பிளான விஷயந்தான், ஒன்றும் ரொம்ப கஷ்டமான இது இல்லை. கஷ்டமான விஷயன்றது என்னென்னா, ஒரு இந்த மாதிரி டயட்ஸ் எதுவாக இருந்தாலும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல இருக்கக்கூடியது அவங்களோட ப்ரிஃபரன்சஸ் என்ன அப்படின்றத பார்க்கணும். ஸோ எல்லாருக்கும் ஒரு வகையான மைண்ட் செட்டில் இருப்பாங்க, இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி. ஸோ நம்ம அதெல்லாம் வேணான்னு சொல்லி வேறு மாதிரி கொண்டு வந்தோம்னா அது ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். இது பண்ணணும் அப்படின்றது இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான விஷயம், ஆனால் இதை பண்ணுறது தான் கஷ்டமான விஷயம். வீட்டில் மேபி அவங்களுக்கு பிடிச்ச சட்னிக்கு பதிலாக வேறு சட்னி வச்சாலே கூட சண்டே ஆகலாம். ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடிய இடத்துல அவங்கள முதல்ல அவங்க மைண்டை ரெடி பண்ணணும். ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் அதுதான் இருக்கிறதுல கஷ்டமான விஷயம். டைமிங் பார்த்துக்கிறது, ஸோ அதுக்கேற்ற மாதிரி பொருட்களை ரெடி பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் மேனேஜ் பண்ணணும். ஸோ அந்த மனசை ப்ரிப்பேர் பண்ணி பண்ண வச்சோன்னா சூப்பராக இருக்கும். ஆனால் அப்பையும் அதெல்லாம் அவங்கள தனியாக பண்ண விட்டோன்னா ரொம்ப கஷ்டம். யாராக இருந்தாலும் நீங்கள் இன்னொருத்தவங்களுக்கு சொல்கிறீங்கன்னா முடிஞ்சால் நீங்களும் அந்த ஒரு டயட்டில் இருங்க, இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பிங்க, உங்களுக்கு உடம்புல நல்லா செம்மையாக ஹெல்த் கிடைக்கிறத பார்த்துட்டு அவங்களே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை அப்போ தான் வரும், இல்லைனா சும்மா சொன்னால் கேட்க மாட்டாங்க. அது கேட்கவும் கூடாது, முதல்ல ஒரு ப்ரூஃப் இருக்கணும், ஒரு எவிடென்ஸ் என்னன்றதை பார்த்தா தான் ஒரு நம்பிக்கை வரும். ஸோ வீட்டில் இன்னொருத்தவங்களுக்கு பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு எவிடென்ஸாக மாறுங்க. உங்களை பார்க்கும்போது நீங்கள் கரெக்டாக இருக்கீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு தெரிஞ்சால் அதுக்கப்புறம் அவங்களே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களே கேட்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த மைண்டை ரெடி பண்ணுறது, உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை ரெடி பண்ணுறது, அந்த மாதிரி அந்த ப்ராக்டிக்கலான விஷயங்கள், அந்த ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸை மட்டும் எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு பார்த்து அது எல்லாத்தையும் கொஞ்சம் ரெடி பண்ணிட்டீங்கன்னா நல்லா செம்மையாக ஈஸியாகவே பண்ணிடலாம். ஓகே, அவ்வளோதான் கேள்வி. உங்களோட கருத்துக்கள் கேள்விகள் எதாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க. நிறைய பேருக்கு வீடியோஸே வரதில்லை, அதை அழுத்தினா தான் வீடியோஸ் வரும். இந்த வீடியோ யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்காக உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி.